வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான உத்தரவை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அரசினுடைய அதிரடியான ஒரு நடவடிக்கைன்னு இதை சொல்லலாம். ஸோ இது என்ன நடவடிக்கை, இதன் மூலமாக என்ன மாதிரியான பணப்பலன்கள் கிடைக்க இருக்குது அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அவ்வப்போது வெளியாகக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான அப்டேட் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடியதான் வந்து பென்ஷன். ஸோ இந்த பென்ஷன் அப்படின்றது 2004 முன்னதாக மத்திய அரசில் பணியமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்களுக்கும், அதே போல் தமிழக அரசு அதாவது மாநில அரசுகளில் 2003 முன்னர் பணியமர்த்தப்பட்ட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வந்து இந்த பென்ஷன் ஆனது வழங்கப்பட்டு வருது. ஸோ இப்படி பென்ஷன் வழங்கக்கூடிய பென்ஷன் பெறக்கூடிய நபர்களுக்கு, அதாவது அந்த ஓய்வூதியர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டும்போது அவர்களுக்கு அந்த ஓய்வூதியம் அல்லது இந்த கருணை கொடுப்பனம் சொல்லக்கூடிய கம்பேஷனட் அலவன்ஸ் ஆனது படிப்படியாக உயர்த்தி வழங்கிட்டு வராங்க. அந்த மத்திய அரசுடைய ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு 80 85 90 95 100 இந்த மாதிரி ஒரு 5 ஆண்டுகளுக்கான ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. இந்த வயது அவங்க எட்டியதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஓய்வூதியமானது உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பிலேயே இருக்கு. ஸோ சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் அந்த பென்ஷன் விதிகள் 2021 ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அவர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறினதுக்கு அப்புறம், அதாவது 80 அவர் நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமாக அவர்கள் ஏற்கனவே பெறக்கூடிய அந்த ஓய்வூதியத்தோட கருணை கொடுப்பனவு கூடுதல் ஓய்வூதியம் அப்படின்ற மாதிரி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சூப்பர் சீனியர் பென்ஷனர்களுக்கு, அதாவது 80 கடந்தவர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் ஒவ்வொரு 5 ஒரு முறை அதிகரித்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 80 வயது இருக்கக்கூடியவங்களுக்கு அடிப்படை ஓய்வூதியத்தோட அடிஷ்னலாக 20% கருணை கொடுப்பனவு கொடுப்பாங்க. அதே போல் 85 90 வயது உள்ளவங்களுக்கு அந்த கருணை கொடுப்பன அடிப்படை ஓய்வூதியத்தில் 30% வந்து அதிகரித்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 90 வயது உள்ளவங்களுக்கு அந்த அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனம்னு சொல்லக்கூடிய அந்த கம்பேஷனட் அந்த அலவன்ஸில் வந்துட்டு 40% அதிகரித்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 95 வயது வரை இருக்கக்கூடிய அந்த ஓய்வூதியர்களுக்கு அந்த அடிப்படை ஓய்வூதியம் அல்லது அந்த கம்பேஷனட் அலவன்ஸில் 50% அதிகரித்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசின் சார்பாக அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை 100 மேல் வந்து ஒரு பென்ஷன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்பேஷனட் அலவன்ஸ் வந்து 100% அதிகரித்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விதிகள் எல்லாமே வந்துட்டு மத்திய அரசின் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி தற்போது அறிவிப்பு வெளியாக இருக்குது. சில தொடர்பாக மாநில அரசுகள் அவ்வப்போது வந்துட்டு தங்களுடைய கொள்கை முடிவை எடுத்துக்கலாம் அப்படின்றதான் தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி. உண்மையிலே இந்த பென்ஷனர்களுக்கு வந்துட்டு, அதுவும் குறிப்பாக 80 கடந்த அந்த சூப்பர் சீனியர் சிட்டிசன்களுக்கு வந்துட்டு இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த அறிவிப்பு தான் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் இருந்து. வீடியோ பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் அவ்வப்போது வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.